பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை Sun TVயில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக Sun Nextel மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கால் ரிங் ஆச்சு. ஏ ஸ்விட்ச் ஆஃப்ன் வருது. சரி, பாட்டி நம்பருக்கு கால் பண்ணுவோம். பாட்டி ஃபோன் எடுங்க. இதுக்கு விடாம எல்லாரும் கால் பண்ணிட்டே இருக்கா. யாருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவளை யார் இங்க வர சொன்னா? இவ எதுக்கு இங்க வரா? இவளை யார் கூப்டா? ஏய், நீ எதுக்கு அப்பப்ப என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க? உன்னை யார் இங்க வர சொன்னது? சொல்லு. அம்மா, வாங்கம்மா. ஏமா இங்க நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அப்பா, நான் தான்ப்பா இவங்களை வர சொன்னேன். எதுக்கு வர சொன்ன? இல்லப்பா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இவங்க என் உயிரை காப்பாத்திருக்காங்க. நீங்க என்ன உங்க மகளை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இவங்கதான் என்னையும் கணேசனையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பெத்த மக மாதிரி பாத்துக்கிட்டாங்க. இப்ப எனக்கு தாலி பிரிச்சு கோக்கும் போது இவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சுப்பா. நான் தான் வர சொன்னேன். தேவி, இவளை பத்தி உனக்கு தெரியாது. இவ ரொம்ப மோசமானவ. அப்பா, உங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயத்துல இவங்க உங்களுக்கு எதிரியா இருக்கலாம். ஆனா நான் உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க எனக்கு பாதுகாப்பு தானேப்பா கொடுத்தாங்க. நீங்க சொல்ற மாதிரி மோசமான குணத்தை இது வரைக்கும் இவங்க கிட்ட பார்த்ததே இல்லப்பா. ஏய், நீ பார்த்தது இல்லடி, ஆனா நாங்க பாத்துருக்கோம். இவளுக்கெல்லாம் மனுஷ தன்மையே கிடையாது. நீ வீட்டை விட்டு போயிட்டேங்கிற பயத்தை விட இவ கூட இருக்கிற உனக்கு எப்ப என்ன ஆகுங்கிற பயம்தான் அதிகமா இருந்துச்சு. நீங்க பயந்த மாதிரி ஏதாவது தப்பா நடந்துச்சாமா? இது வரைக்கும் இல்லல்ல. இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட தானே இருக்கேன். என்ன கொல்லணும்னா எப்பவோ கொன்னு இருக்கலாமே. நம்மளை எதிரியா பாக்குறாங்கன்னா அப்ப ஏன் என்ன உயிரோட விட்டாங்க? இவ உன்ன உயிரோட விட்டுருக்கானா? அது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். பாட்டி, இவங்க நம்ம தாத்தாவை கொன்னவங்கன்றதுக்காக அதுக்கு எவ்வளவு பெரிய முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஆனா இவங்க குணம் அப்படி இல்லையே. அப்ப ஏதோ ஒரு கோபத்துல ஆத்திரத்துல அப்படி செஞ்சுட்டாங்க. ஆனா நீங்க இப்ப சொல்ற மாதிரி எந்த ஒரு கோபமோ நம்மள கொல்லணும்ன்ற வெறியும் இவங்களுக்கு நம்ம மேல இல்ல பாட்டி. பத்தாததுக்கு எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து காப்பாத்தினாங்க. இவங்க இல்லைன்னா நாங்க எப்பவோ இறந்து போயிருப்போம். எங்க உயிரை காப்பாத்தினதே இவங்கதான். என்னால எப்படி தப்பா நினைக்க முடியும்? அன்னைக்கு அண்ணன் ஜெயில இருந்தத கூட இவங்க தானப்பா உங்ககிட்ட சொன்னாங்க. இவங்க நினைச்சிருந்தா உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லாமலே மறைச்சிருக்கலாம்ல. இவங்க ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்ம மேல எந்த கோவமும் இல்லப்பா. ஒருத்தவங்க ஒரு தப்பு பண்ணா அவங்க என்னைக்குமே தப்பானவங்களா இருந்துருவாங்கன்னு நாம நினைக்கிறதுதான்ப்பா தப்பு. அவங்களுக்கு நல்ல எண்ணமோ வாழணும்ன்ற ஆசையும் அடுத்தவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும்ன்ற பெரிய மனசும் இருக்குப்பா. இவங்களுக்கு மனசுல நம்மள அழிக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருந்தா இவங்க ஏன்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன வாழ்த்தணும்னு நினைக்கணும்? நான் கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக வந்திருக்காங்கப்பா. இப்ப இவங்க என்னோட கெஸ்ட்பா. உங்க தலைமுறையில உருவான எதிரி இந்த தலைமுறையில அமைதியா வாழணும்னு நினைக்க கூடாதாப்பா? அமைதியா வாழணும்னு நினைக்கிறவங்கள இன்னும் ஏன்பா எதிரியாவே பார்க்கணும்? இதனால அவங்க வாழ்க்கை தானப்பா பாதிக்கப்படும். மீதி இருக்க வாழ்க்கையாவது அவங்க அமைதியா வாழணும்னு நினைக்கிறாங்க. அதை ஏன்பா நம்ம தடுக்கணும்? விடுங்கப்பா, அவங்களும் எல்லார் கூடயும் சகஜமா பழகி வாழ்ந்துட்டு போட்டுமேப்பா. ப்ளீஸ்ப்பா, அவங்களும் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இருக்கட்டும்ப்பா, எனக்காக இருக்கட்டும்ப்பா. போய் உட்கார சொல்லு. என்னங்க அம்மா, வாங்கம்மா. அம்மா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துட்டு? இல்லம்மா, வேண்டாம். ஆமா, ஏன் இன்னும் தாலி பிரிச்சு கோக்கல? இந்நேரம் தாலி பிரிச்சு கோத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் லேட் பண்றீங்க? நல்ல நேரம் முடிய போகுது தேவி. நீ வந்ததுக்கு அப்புறம் ஏது நல்ல நேரம்? இல்லம்மா, இன்னைக்கு மீனாவுக்கும் அஞ்சலிக்கும் சேர்த்துதான் தாலி பிரிச்சு கோக்குறாங்க. இன்னும் மீனா வரல. கூகுள் சித்தப்பாவும் எங்க போயிருக்காருன்னு தெரியல. அவங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா? 3 பேருக்கும் ஒரே சமயத்துல தாலி பிரிச்சு கோக்குறது நல்ல விஷயம்தான். அவங்களுக்காக நீ வெயிட் பண்றது ஒண்ணும் தப்பில்ல தேவி. வெயிட் பண்ணுவோம். சரிங்கம்மா. பாட்டி, சித்தப்பா எங்க? ஆமா, கூகுள் எங்க? வரமாட்டாரு. ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்ல வேலை. என்ன கூகுள், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? அதுடா மாமா, இன்னைக்கு வீட்ல உன் பொண்டாட்டிக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்கன்னு உனக்கு தெரியாதா? போன் கூட ரீச் ஆகலையா? எங்கடா போன? இல்லம்மா, அஞ்சலி தான் இது முக்கியமான ஃபைல்னு ஒரு அட்ரஸ்ல கொடுக்க சொல்லுச்சு. நீதான் அனுப்பிச்சியா? நான் கேட்டப்ப அவன் எங்கன்னு தெரியலன்னு சொன்ன. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. முதல்ல என்ன இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இந்த ஃபைல நான் சொன்ன அட்ரஸ்ல கொடுக்காம எங்க போயிருந்தீங்க? என்ன ஊரை சுத்திட்டு வரீங்களா? இல்ல, குடுக்க தான் போனேன். ஆனா போற வழியில 2 பிராடு பசங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. என்னையா சொல்ற?